விஸ்வநாதன் என்றால் விஸ்வத்தின் நாதன் அல்லது அதிபர் என்று பொருளாகும். தனம் அல்லது சம்பத்து, இதற்கு அடிப்படையாகிய பணம்தான் ஒருவரை உலகத்தின் அதிபர் ஆக்குவதென்றால் உங்களுக்கு அறிமுகமாகும் இந்த பரவூர் விஸ்வநாதனும் இவ்விஸ்வத்திற்கு நாதனாகும். உலகத்தில் 264 ராஜ்யங்களின் விலை மதிக்க முடியாத பல்வேறு கரன்சி நோட்டுகள், நாணயங்கள், ஸ்டாம்புகள் ஆகியவற்றின் அதிபரென்னும் நிலையில் நம் இடையே மிகவும் சிறப்புத்தன்மையுடையவராவர் பரவூர் விஸ்வநாதன். வணக்கம், நான் பரவூர் விஸ்வநாதன். இது என் குடும்பம், மனைவி ஜெயலட்சுமி, மகள் தாராநாத். பம்பாயில் செக்ரட்டரி, ஸ்டெனோகிராஃபர் ஆகிய வேலைகளில் 8 வருடங்கள் நான் வேலை செய்தேன். அப்பொழுது பெஸ்ட் பஸ் பயணத்திற்கிடையே எதிர்பாராத விதம் பஸ் நடத்துனரிடமிருந்து எனக்கு இலங்கையின் 50 காசு நாணயம் ஒன்று கிடைத்தது. இந்த துட்டு கிடைத்த பின் உலகில் ஒவ்வொரு நாட்டின் நாணயங்களுக்கும் நமது நாட்டு நாணயங்களுமாக ஒற்றுமை உள்ளதா அல்லது எப்படிப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் ஓர் ஆர்வம் என்னிடத்தில் வளரத் தொடங்கியது. இந்த சிறப்பு ஆர்வம்தான் உலகில் ஒவ்வொரு நாட்டின் நாணயங்களையும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அளித்தது. தொடர்ந்தும் பல வருடங்கள் பம்பாயில் நான் வேலை பார்த்தேன். எனினும் மீண்டும் ஒரு வெளிநாட்டு நாணயம் என் கையில் வந்தடையவில்லை. 1981 செப்டம்பர் 3 துபாய் நாட்டை நான் அடைந்தேன். அங்கு உஷா ட்ரேடிங் நிறுவனத்தில் அலுவல் செயலாளராக வேலை பார்க்கும்பொழுது அந்நிறுவனத்தில் வந்து போகும் பல்வேறு வெளிநாட்டினரிடத்தில் நான் கேட்பேன், என்னுடைய ஊருக்கு திரும்பி செல்லும்போது எனது வீட்டில் படிக்கும் மாணவர்களை, எனது ஊரைச் சேர்ந்த மாணவர்களை, நண்பர்களை காண்பிப்பதற்காக உங்கள் நாட்டின் நாணயங்கள், ஒரு கரன்சி நோட்டு அல்லது ஸ்டாம்பு தர வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரிடத்திலும் கேட்டு வாங்கிய நாணயங்கள், கரன்சி நோட்டுகள், ஸ்டாம்புகள் ஆகியவற்றின் ஒரு குவியல்தான் இன்று என்னிடமுள்ளது. இந்த வெளிநாட்டு நாணயங்களின் அல்லது நோட்டுகளின் குவியல் என்னிடத்தில் உள்ளது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். அது எவ்வாறு பயன்படும்? கிமு 3500 அதாவது பிசி 3500 மெசோப்பொட்டோமியாவில் முதல் மனித நாகரிகம் உருவமெடுத்துவிட்டன. மெசோப்பொட்டோமியா என்பது இன்றைய ஈராக் நாடாகும். காஷேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அதாவது பணமில்லையேல் பிணத்துக்கு சமம். இன்றைய சமூகத்தில் பணம் மிகப்பெரும் இடத்தை பெற்றுள்ளது. பணமில்லாத முன்காலங்களில் பண்டமாற்று முறை, பாட்டர் சிஸ்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. பண்டமாற்று முறைப்படி வியாபாரத்திற்கு காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. வியாபாரத்திற்காக கொடுக்கல் வாங்கலில் நம் முன்னோர்கள் கடைபிடித்த பண்டமாற்று முறையின் காரணமாக பணத்தின் ஆரம்பம் குறிக்கப்பட்டது. ஆசியா, ஆப்பிரிக்க, தென்னமெரிக்க ஆகிய கண்டங்களில் வளரும் நாடுகளில் இப்பொழுதும் பண்டமாற்று முறை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கேரளாவில்
കേരള മാനിലം എറണാകുളം മാവട്ടത്തിൽ വടപറവൂരെ ചേർന്ന ചേന്നമംഗലം പാലിയം കോയിൽ പകുതിയിൽ എല്ലാവരുടമും ചിത്തിരയും മാതം വിഷുപ്പണ്ടികയെ ഒട്ടി ഇരണ്ട് നാട്കൾ നടപെറ്റുവരും. കടയിലിരുന്ന് കർപ്പൂരം വരയിലാണ് പൊരുട്കളിൻ വ്യാപാരം. മാറ്റച്ചന്ത പണ്ടയക്കാലത്തിലിരുന്ന് നടന്നുവരും പണ്ടമാറ്റ വ്യാപാരത്തിൻ തുടർച്ചയാകും. തന്നുടയ വേലയ്ക്കും പൊരുളുക്കും പ്രതിഫലനാക തമക്ക് തേവയാന പൊരുക്കളെ വൈത്തുള്ള നവരെ തേടി ആദ്യ മനിതൻ പണ്ടമാറ്റ മുറി അല്ലത് ബാർട്ടർ സിസ്റ്റം വഴിയാകെ ബഹുദൂരം പയണം ചെയ്ത കീമു 1100 ചീനാവിൽ വ്യാപാരത്തിക്കാകെ കത്തി ഊശി ആകിയ ഉലോക പൊരുക്കളെ ഉപയോഗിച്ചിരുന്നതാക വരലാറ്റിൽ കുറിക്കപ്പെട്ടുള്ളത്. ഇന്ത്യാവിൻ വടമേർക്കു പകുതിയിലും പാകിസ്ഥാൻ അഫ്ഗാനിസ്ഥാൻ ആകിയ നാടുകളിൽ പകുതിയിലുമുള്ള ഹാരപ്പ മോഹൻജോദാരോ ടെറാക്കോട്ട ആകിയ പൽവേറ് ഇടങ്ങളിൽ വരലാറ്റ് ആരായ്ചയാളുകൾ നടത്തിയ ശോധനയിൽ 4500 വരുടങ്ങൾക്ക് മുൻ സിന്ധു നദിക്കരയിൽ ചെഴിപ്പാറ നാഗരീകം ചെയൽപ്പെട്ടിരുന്നതെയും വ്യാപാരത്തിക്കാക കല്ലിൽ ഉരുവാക്കിയ മുത്തിരികൾ ഉപയോഗിച്ചിരുന്നതാകവും വെളിപ്പെട്ടുള്ളത്. കല്ലിൽ ഉരുവാക്കിയ ഇന്ത മുത്തിരികൾ നാണയങ്ങളാകെ ഉപയോഗിച്ചിരുന്നതാകെ തെളിവാകുന്നത്. ക്രിസ്തുവിക്ക് 600 ആണ്ടുകൾക്ക് മുൻ, അതായത് BC 600 ലിഡിയ എന്ന നാട്ടിൽ, അതായത് ഇന്നയ തുർക്കി നാട്ടിൻ മേർക്ക് എല്ലേ അന്ത നാട്ടിൽ തങ്കം വെള്ളി ആകിയ ലോകങ്ങൾ കലന്ത് നീള വട്ടവടിവത്തിലുള്ള മുതൽ നാണയം നടൈമുറയിലാണത്. ലിഡിയാവിൽ നാണയങ്ങളിൻ ഉപയോഗം അറിഞ്ഞുകൊണ്ട അണ്ടൈനാടുകൾ തം നാട്ടിലും സ്വന്തം നാണയങ്ങളെ ചെയൽപ്പെടുത്ത തുടങ്ങിയർ. ക്രിസ്തുവിർക്ക് മുൻ 500 ഗ്രേക്ക നാട്ടിൽ ഉപയോഗത്തിലിരുന്ന വെള്ളി നാണയമാകും ഇത്. ഗ്രേക്ക നാട്ട് പെൺകടവളാകിയ അത്തീനാവിൻ ചിത്രം താൻ ഇന്ത നാണയത്തിൽ ശതുക്കിയുള്ളത്. ഉലകിൽ നാണയങ്ങളെ മുതൻമുതലാകെ ഉപയോഗിച്ച ലിഡിയ നാട്ടിൻ അണ്ടൈനാടാകിയ ബൈസാൻഡൈൻ പേരരസിൻ തെൻകോണിലുള്ള ഗേല എന്നുമിടത്തിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 500 ഉപയോഗിച്ച വെള്ളി നാണയമാകും ഇത്. മുൻകാലങ്ങളിൽ ഗ്രേക്കനാട്ടു മക്കൾ വഴിപെട്ടിരുന്ന ഹെർമിസെന്നും പെൺകടവളിൻ ചിത്രമുള്ള ഇന്ത വെള്ളി നാണയം ഗ്രേക്കനാട്ടിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 466 ഉപയോഗത്തിലിരുന്നത്. ഉലകിൽ മികച്ചിറന്ത രാണുവ ദളപതിയും മാസിഡോണിയ പേരരശനുമാകിയിരുന്ന മാവീരൻ അലക്സാണ്ടറുടെ ആക്ഷിക്കാലത്തിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 336 ഉപയോഗത്തിലിരുന്ന വെള്ളി നാണയമാകും ഇത്. തക്ഷശിലാവിൻ ആക്ഷിയാളരാകിയ അംഭിയൈ ഇവർ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 326 തോർക്കടിത്താർ. ഉലകിൽ മുതൻമുതലിൽ നാണയങ്ങളെ ഉപയോഗിച്ച ലിഡിയ നാട്ടിൻ പകുതിയാകിയ ആശിയ മൈനറിലുള്ള പാംഫിലിയ നാട്ടിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 400 ഉപയോഗിച്ചിരുന്ന വെള്ളി നാണയമാകും ഇത്. ക്രിസ്തുവിക്ക് മുൻ 5 നൂറ്റാണ്ടിൽ പാംഫിലിയ നാട്ടിൻ മുഖ്യ നഗരവും ഇന്നയ തുർക്കി നാട്ടിൻ പകുതിയുമാകിയ ആസ്പെൻഡോസ് എന്നയിടത്തിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 400 ഉപയോഗത്തിലിരുന്ന വെള്ളി നാണയമാകും ഇത്. ഇത്താലി നാട്ടിൻ ടാറണ്ടം എന്ന പകുതിയിൽ ക്രിസ്തുവർക്ക് മുൻപ് 270 ഉപയോഗത്തിലിരുന്ന വെള്ളി നാണയമാകും ഇത്. എതിരിനാട്ടുപടൈ തം തലനഗരി തീവൈത്ത് നാശം ചെയ്യും വേളയിലും തം അന്തപുരത്തിൽ വീണൈ വായിത്ത് രശിത്ത റോമാനാട്ട് അരശരാകിയ നീറോ പേരരശരിൻ കാലത്തിൽ ക്രിസ്തുവർക്ക് പിൻപ് 54 ഉപയോഗിച്ച വെള്ളി നാണയമാകും ഇത്. ലിഡിയാവിൽ നാണയങ്ങൾ ചെയൽപ്പെട്ട് 50 മുടിന്തപോത് ഭാരതത്തിലും നാണയങ്ങൾ പ്രചരിക്ക ആരംഭിച്ചത്. ഭാരതത്തിലും ചീനാവിലും ഒരേ കാലത്തിൽ നാണയങ്ങൾ ശൈലിൽ വന്നുള്ളതാക വരലാറ്റു നിപുണർകൾ എടുത്തുകൂറിയുള്ളനർ. തങ്കമും വെള്ളിയും കലന്ത
கூட்டுலோகத்தால் உருவாக்கிய நாணயங்களாகும் உலகில் முதன் முதலாக உபயோகத்தில் வந்தது. தொடர்ந்து தங்கம், வெள்ளி, தாமிரம் ஆகிய லோகங்களால் நீண்ட காலங்களாக நாணயங்களை உருவாக்கி உபயோகித்து வந்தனர். கிறிஸ்துவர்க்கு முன்பு 450 ஆண்டிலிருந்து இந்தியாவில் நாணயங்கள் உபயோகித்திருந்ததாக வரலாறு எடுத்துக்காட்டுகிறது. சன நிகிஷா, மாஷா, பண, டங்க, மோஹர், காஷு, சக்ரா, வராகன், பத்தாக், கனி, அணா என்பதெல்லாம் பண்டைய காலத்தில் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணத்தை குறிப்பிடும் பெயர்களாயிருந்தது. முத்திரைகள் செதுக்கிய நாணயங்கள், அதாவது பஞ்சு மார்க்கெட் கோயின் கர்ஷப்பணா என்ற பெயரில் பழங்காலத்தில் உபயோகித்திருந்ததாக வரலாறு எடுத்துக்காட்டுகிறது. ஆதியில் ஆயுதங்களுடைய சிறு உருவம் பிச்சளையில் உருவாக்கி உபயோகித்து வந்தனர். காலப்போக்கில் இது நாணயங்களாக மாற்றமடைந்தது. ஆசிய கண்டத்திலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் இப்படிப்பட்ட நாணயங்கள் உபயோகத்தில் இருந்தன. இன்று ஒரே நாணயத்தில் நிக்கல், பித்தளை ஆகிய லோகங்களை உபயோகிக்கும் நாடுகளாகும் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பஹ்ரைன், போர்ச்சுகல் ஆகியவை. அத்துடன் அலுமினியம், தாமிரம் ஆகிய லோகங்களால் உருவாக்கிய நாணயங்களும் செயலிலுள்ள நாடுகள் உள்ளது. இரண்டுக்கும் மேலான லோகங்கள் சேர்த்து கூட்டுலோகமாக உருவாக்கிய நாணயங்கள் பிரிட்டன், பிரான்ஸ், சிங்கப்பூர், புரூனை மற்றும் பல்வேறு நாடுகளில் தற்பொழுது செயலில் உள்ளது. கிறிஸ்துவிற்கு பின்பு பல காலங்களாக இந்தியாவின் பல்வேறு பாகங்களில் தங்கம், வெள்ளி, தாமிரம், நிக்கல், பித்தளை, அலுமினியம் ஆகிய உலோகங்களால் விதவிதமான உருவங்களில் உருவாக்கி செயல்பட்டிருந்த நாணயங்களாகும் இவை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நாணயத்தை கவனிக்கவும். அமெரிக்காவின் ஆளுநராகியிருந்த ஜான் எஃப் கென்னடியின் தலையாகும் இந்த பக்கத்தில் வடிவமைத்துள்ளது. நாணயத்துட்டை பக்கவாட்டில் திருப்பினால் மறுபக்கம் தலைகீழாகத்தான் காணப்படும். விபரீத திசையில்தான் இங்கு இரு பக்கங்களிலும் சித்திரங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இங்குள்ள நாணயங்களின் சிறப்பு. அமெரிக்கா கண்டத்திலும் ஐரோப்பா கண்டத்திலுமுள்ள பல நாடுகளிலும் இதுபோன்ற நாணயங்கள் தான் தற்பொழுது செயலில் உள்ளது. இந்தியாவின் நாணயங்களை கவனியுங்கள். 3 தலையுள்ள சிங்கத்தின் உருவம்தான் இந்த பக்கத்தில் காணப்படுகிறது. இது கீழ்மேல் மறைத்தால் மறுபக்கம் தலைகீழாக காணப்படுகிறது. இந்த நாணயத்தை நான் நேராக வைக்கிறேன். இப்போது 1 ரூபாய் என்பதை நேராக படிக்க முடிகிறது. நம் நாட்டு நாணயங்களை பக்கவாட்டியாக திருப்பினால் நேராக தெரியும் அளவில் இரு பக்கமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை போன்றே ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா ஆகிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் இவ்வாறு நாணயங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மாமேதைகள் அல்லது தலைவர்களின் நினைவுக்காக இந்திய அரசு வெளியிட்டுள்ள சில சமீபகால நாணயங்களைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள். திருக்குறளை உலகுக்கு அளித்து முதற் பாவலர், பெரும் நாவலர், பொய்யில் புலவர் என்று உலகமெல்லாம் பாராட்டுபவராகிய திருவள்ளுவர், மாராட்டிய சிங்கம் சத்ரபதி சிவஜி, ஜெகத்குரு ஸ்ரீநாராயண குருதேவ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் PR அம்பேத்கர், முன்னாள் பிரதமராகியிருந்த திருமதி இந்திரா காந்தி, திரு ராஜீவ் காந்தி ஆகியோரின் சித்திரங்களுடைய நாணயங்களாகும் இவை. வேலைக்கு கூலியாகவும் பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் மக்கள் பணத்தை ஏற்றுக்கொண்டனர். தங்கம், வெள்ளி போன்ற லோகங்களால் தான் நாணயங்களாக முதலில் உபயோகத்தில் இருந்தனர். ஆனால் இன்று வெவ்வேறு லோகங்களால் நாணயங்களாகவும் காகிதம், பிளாஸ்டிக் ஆகியவற்றால் கரன்சி நோட்டுகளாகவும் பணம் அல்லது சேமிப்பு மாற்றமடைந்துள்ளது. உலகில் இன்று மனித வாசமுடைய 6 கண்டங்களிலுமாக 264 நாடுகள் உள்ளது. இந்த 264 நாடுகளுக்கிடையே 196 நாடுகள் சுதந்திர நாடுகளும்
68 நாடுகள் காலனிகளுமாகும். சுதந்திர நாட்டுக்கு மட்டுமே ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக சேர்க்கப்படுகின்றனர். ஆனால் 192 நாடுகளுக்கு மட்டுமே ஐநாவில் உறுப்பினர் பதவி கிடைத்துள்ளது. 196 சுதந்திர நாடுகள் இருந்தும் 4 நாடுகளுக்கு பல்வேறு காரணங்களால் ஐநா உறுப்பினர் பதவி கிடைக்காமல் மாற்றி நிறுத்தப்பட்டுள்ளது. உலகில் மிகப்பெரிய நாடு என்று ரஷ்யா குடியரசாகும். ரஷ்யாவின் கரன்சி நோட்டு ரூபல் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவின் ஒரு ரூபலுக்கு இந்தியாவில் நிகர விலை 1.71 ரூபாய் ஆகும். இரண்டு கண்டங்களிலாக விரிந்து கிடக்கும் இந்த மிகப்பெரிய நாட்டிலும் இந்தியாவை போன்று 100 மைனர் கரன்சி தான் ஒரு மேஜர் கரன்சியாகும். ருஷ்யாவின் மைனர் கரன்சி கோப்பேக் ஆகும். உலகில் மிகவும் விலை உயர்ந்த கரன்சி நோட்டு குவைத் தினார் ஆகும். குவைத் தினார் ஒன்றுக்கு இந்தியாவில் நிகர விலை 130 ரூபாய் ஆகும். ஆயிரம் மைனர் கரன்சிக்கு ஒரு மேஜர் கரன்சி என்று செயலில் உள்ள 7 நாடுகளில் ஒன்றாகும் குவைத். குவைத்தின் மைனர் கரன்சி ஃபில்ஸ் ஆகும். உலகில் மிகவும் விலை குறைவான கரன்சி நோட்டு துருக்கியின் லிரா ஆகும். 32,000 துருக்கி லிரா கிடைத்தால்தான் இந்தியாவின் 1 ரூபாய் நாம் கொடுக்க முடியும். அவ்வளவு விலை குறைந்த கரன்சியாகும் லிரா. இரண்டு கண்டங்களிலாக பரந்து கிடக்கும் பல நாடுகளில் ஒன்றாகிய இந்நாட்டில் மேஜர் கரன்சி மட்டுமே உள்ளது. இங்கு மைனர் கரன்சி இல்லை. ரெண்டாயிரத்தி 600 ஆண்டுகளுக்கு முன் லிடியா நாட்டு மன்னர் வெளியிட்ட நாட்டின் பொது அடையாளமிட்ட நாணய முறையைத்தான் இன்று உலகில் பெருவாரியான ராஜ்யங்களிலும் நடைமுறையில் உள்ளது. கிபி 600 ஆனபோது சீன தேசத்தில் மரவுரியால் உருவாக்கிய முதல் கரன்சி நோட்டு உபயோகத்தில் வந்தது. பார்க் பேப்பர் கரன்சி என்று அது சொல்லப்படுகின்றன. இந்த விவரம் உலகுக்கு தெரியப்படுத்தியது அன்றைய இத்தாலி நாட்டு பயணியாகிய மார்க்கோ போலோவின் சீன பயண கட்டுரையிலிருந்தாகும். சீன அரண்மனையில் அவர் சென்றபோது நாணயங்களுக்கு கொடுத்திருந்த அதே மதிப்புத்தான் இந்த மரப்பட்டையால் உருவாக்கிய கரன்சி நோட்டுகளுக்கும் மக்கள் வழங்கியிருந்தனர் என்பதை தம் பயணக்குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். நாணயங்களுக்கு பதிலாக கரன்சி நோட்டின் உபயோகத்தைக் கண்டு அவர் வியப்படைந்தார். அவர் தமது பயணக்கட்டுரை வழியாக ஐரோப்பிய மக்களுக்கு இந்த விவரம் அறிவித்தார். கிபி 1600 வரையில் ஐரோப்பிய கண்டத்தில் எங்கும் கரன்சி நோட்டுகளின் உபயோகம் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த காலத்தில் ஐரோப்பாவில் வங்கிகளிலிருந்து பணம் கடன் வாங்குவோருக்கும் பணம் சேமிப்போருக்கும் பேப்பர் பில் வழங்கி வந்தனர். இந்த பேப்பர் பில்லுகள் நாளடைவில் அங்கு கரன்சி நோட்டுகளாக மாற்றமடைந்துவிட்டது. 1800 ஆனபோது ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளிலும் கரன்சி நோட்டுகளின் உபயோகம் மிகுதியாக நடைமுறையிலானது. பேப்பர் கரன்சியின் உபயோகம் நன்கு வளர்ச்சி அடைந்து விட்டது. சந்திரகுப்தர் மன்னரது முக்கிய அமைச்சரும் நண்பருமாகிய சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரத்தில் வெள்ளி நாணயம் என்னும் பொருள் தரும் ருப்பியகம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டுள்ளார். இந்த வார்த்தையிலிருந்துதான் ரூபா என்ற சொல் பிற்காலத்தில் உருவாகியுள்ளது. குப்தர் அரசாட்சியின் போது இந்தியாவில் அதிகபட்சமாக முத்திரையிட்ட தாமிர உலோக நாணயங்கள் தான் உபயோகத்தில் இருந்தன. கர்ஷபணா என்று இந்த நாணயங்கள் கூறப்பட்டிருந்தது. இந்தியாவின் அண்டை நாடுகளிலும் ஆசிய கண்டத்தின் மற்ற பல்வேறு நாடுகளிலும் கரன்சி நோட்டு ரூபாய் என்று செயல்படுகிறது. ருப்பியகம் என்னும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான வார்த்தைகள் தான் ரூபா, ரூபாய், ருப்பி, ரூபியா, ருப்பாயா, ருப்பிகா, ருப்பியா என்பதெல்லாம். இந்த யூனிட்டில் கரன்சி நோட்டுகள் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், செய்ஷெல்லஸ், மாலத்தீவு, மௌரிஷியஸ், இந்தோனேசியா ஆகிய 8 நாடுகளில் தற்பொழுது
ശൈലിയിൽ ഉള്ളത്. രൂപായ് എന്നും യൂണിറ്റ് താൻ എന്നാലും നികരവിലയിൽ ഏറ്റത്താഴ്വുള്ളത്. അധിക നികരവിലയുള്ള രൂപായ് കറൻസി പുഴക്കത്തിലുള്ള നാട് സെയ്ഷെൽസ് ആകും. സെയ്ഷെൽസ് നാട്ടിൻ ഒരു രൂപയ്ക്ക് നം നാട്ടിൻ നികരവില 4.96 രൂപയാകും. ദൂരം അളപ്പതർക്ക് കിലോമീറ്റർ, നേരം അളപ്പതർക്ക് നിമിടം എൺപത് പോലെ ഇന്ത്യാവിൽ വില അളപ്പത് രൂപായെന്നും യൂണിറ്റിലാകും. ഇന്ന് ഡോളർ, പൗണ്ട്, പെസോ, ദിർഹം, റിയാൽ എന്ന് പല യൂണിറ്റിലാക പൽവേറ് നാടുകളിൽ കറൻസി ചെയൽപ്പെട്ട് വരികത്. രൂപായ് മറ്റും ഇന്ന് 8 നാടുകളിൽ ചെയൽപ്പെട്ട് വരികത്. ഒവ്വൊരു രാജ്യത്തിൻ പേരും നമുക്ക് തെരിന്തുള്ള പേരിൽ താൻ അന്നാട്ട് കറൻസിയിൽ കുറിപ്പിട്ടിരിക്കക്കൂടും എൺപതില്ലേ. ഇന്ത്യ കറൻസികളിൽ റിസർവ് ബാങ്ക് ഓഫ് ഇന്ത്യ എന്നും ഭാരത സർക്കാർ എന്നും കുറിക്കപ്പെട്ടുള്ളത്. ഇവ്വാറു ഒവ്വൊരു നാട്ടിക്കും തർപ്പോതുള്ള അധികാരപൂർവമാണ് പേരെ തവര വരലാറ്റ് മുഖ്യത്വമുള്ള പേരുമുള്ളത്. ഉദാഹരണമാക ഗ്രീസ് എന്നും നാട്ട് കറൻസിയിലും സ്റ്റാമ്പിലും ഹെല്ലാസ് എന്ന് കാണല. ഹെല്ലാസ് എൺപത് പഴങ്കാലത്ത് പേരാകും. അതേത്താൻ അവകളിൽ നോട്ടുകളിലും നാണയങ്ങളിലും സ്റ്റാമ്പുകളിലും കുറിത്തുള്ളനർ. ഐറോപ്യ നാടുകളിൽ ഒന്നാണ് സ്പെയിൻ തങ്ങളുടെ കറൻസികളിൽ കുറിത്തുള്ളത് എസ്പാന എൻറാകും. എസ്പാന എൺപത് സ്പെയിൻ നാട്ടിൻ പഴങ്കാലത്ത് പേരാകും. സ്പെയിൻ നാട്ടിൻ നോട്ടുകളിലും നാണയങ്ങളിലും സ്റ്റാമ്പുകളിലും എസ്പാന എൻറെ കുറിപ്പിട്ടുള്ളനർ. സ്വർജ് എന്ന പേരിൽ നാണയങ്ങൾ, കറൻസികൾ, സ്റ്റാമ്പുകൾ ആകിയവറ്റി നിങ്ങൾ പാർപ്പതാനാൽ അറിഞ്ഞുകൊള്ളുങ്കൾ അത് സ്വീഡൻ എന്നും നാട്ടിൻ കറൻസി നോട്ട്, സ്റ്റാമ്പ് അല്ലത് നാണയം എന്ന് പുരിന്തുകൊള്ള വേണ്ടത്. ജപ്പാനിൻ നാണയങ്ങളിലും കറൻസി നോട്ടുകളിലും സ്റ്റാമ്പുകളിലും നിപ്പോൺ എന്ന് കുറിപ്പിട്ടുള്ളത്. പോളണ്ട് നാട്ട് കറൻസികളോ നാണയങ്ങളോ സ്റ്റാമ്പുകളോ നാം കാണും വേളയിൽ അതിൽ പോളണ്ട് എൺപതർക്ക് ബദലാകെ പോൾസ്ക എന്നുതാ നാം കാണുമ്പോൾ അപ്പോഴത് നാം ഗവനിക്ക വേണ്ടത് നാണയങ്ങളാനാലും കറൻസികളാനാലും സ്റ്റാമ്പുകളാനാലും നാം പാർക്കാത്തതോ കേൾക്കാത്തതോ ആകിയ പേർതാൻ ഇതിൽ കാണുന്നത് എന്ന് വിയപ്പടയ തേവയില്ല. ഒവ്വൊരു രാജ്യത്തർക്കും തം ഉൾനാട്ടു പേരുകൾ ഉള്ളത്. അന്ത ഉൾനാട്ടു പേരെ താൻ ചില നാടുകൾ തങ്ങൾ കറൻസി നോട്ടുകളിലും സ്റ്റാമ്പുകളിലും നാണയങ്ങളിലും കുറിക്കേണ്ടനർ. ഇന്ത്യാവിൻ 1 രൂപായ് നോട്ട് എല്ലാവരും പാർത്തിരിപ്പീറുകൾ. 2 രൂപയിലിരുന്ന് 1000 രൂപായ് വരയിലാണ് കറൻസി നോട്ടുകളിൽ ഇല്ലാതെ ഒരു ചിറപ്പ് 1 രൂപായ് നോട്ടിൽ മറ്റും കാണപ്പെടുകിറത്. ഇന്ത്യ അരച്ച് നേരടിയാക അച്ചിട്ട് വെളിയിടുവതാകും 1 രൂപായ് നോട്ട്. ആകയാൽ 1 രൂപായ് നോട്ടിൽ മറ്റും ഗവൺമെൻറ് ഓഫ് ഇന്ത്യ എന്ന് അച്ചിട്ടുള്ളത്. ആനാൽ 2 രൂപയിലിരുന്ന് 1000 രൂപായ് വരയിലാണ് കറൻസി നോട്ടുകൾ ഇന്ത്യ അർച്ചക്കാക റിസർവ് വങ്കി അച്ചിട്ട് വെളിയിടുവതിനാൽ റിസർവ് ബാങ്ക് ഓഫ് ഇന്ത്യ എന്ന് കാണപ്പെടുകിറത്. മധ്യ കിഴക്ക് നാടുകൾക്ക് അതായത് അറബ് നാടുകൾക്ക് സ്വന്തമാക മിൻറ്റ് വങ്കി ആകിയവ ഇല്ലാമലിരുന്ന കാലത്തിൽ ഇന്ത്യ അരശയെ കേട്ടുകൊണ്ടതിന് കാരണമാക ഭാരത റിസർവ് ബാങ്ക് അന്നാടുകൾക്കാകെ കറൻസിയായി അച്ചെടുത്ത് വഴങ്ങി വന്നനർ. അപ്പടിപ്പെട്ട 10 രൂപ കറൻസി നോട്ടുകളിൽ ഒന്നുതാൻ ഇങ്ങ് കാണപ്പെടുകിറത്. ബോക്സർ പോരിൽ തോൽവിയടയുന്ന ചീന 1899 നഷ്ടയിടാകെ ബ്രിട്ടനുക്ക് 99 വർഷത്തേക്ക് ഹോങ്കോങ് തുറമുഖത്തെ വിട്ടുകൊടുത്തനർ. 1998 99 വർഷങ്ങൾ മുടിന്തപോത് ഹോങ്കോങ് നഗരത്തെ ബ്രിട്ടൻ ചീനാവുക്ക് തിരുപ്പി കൊടുത്തനർ. അപ്പോഴത് അങ്ക് പുഴക്കത്തിലിരുന്ന ഹോങ്കോങ് ഡോളറെ 25 ആണ്ടുകൾ തുടർന്ന് ഹോങ്കോങ് മക്കൾ ഉപയോഗിച്ചുകൊള്ളുമാർ ചീന അരച്ച് ചിറപ്പ് അനുമതി വഴങ്ങിയുള്ളത്. 2007 9 വർഷങ്ങൾ മുടിന്തത്. മേലും 16 വർഷങ്ങൾ ഇതേ ഹോങ്കോങ് ഡോളറെ ഹോങ്കോങ് മക്കൾക്ക് തുടർന്ന് ഉപയോഗിക്കലാം. അതൻ പിറകു ഹോങ്കോങ് നഗരിലും ചീന നാട്ട് കറൻസിയാകിയ യുവാൻ പുഴക്കത്തിൽ വരും. ഹോങ്കോങ് ഡോളർക്ക് ഇന്ന് ഇന്ത്യാവിൽ നികർവില 5.95 രൂപയാകും. 100 സെന്റ് താൻ ഹോങ്കോങ്ങിൽ 1 ഡോളർ. ഉലകിൽ മിക അധിക മക്കൾ തുകയുള്ള നാടാകിയ ചൈനാവിൻ കറൻസി യൂണിറ്റ് റെൻമിൻ ബി യുവാൻ എന്ന് ചൊല്ലപ്പെടുകിറത്. ഇന്ത്യാവിൽ ഒരു യുവാനുക്ക് നികരവില 5.79 രൂപയാകും. ചൈനാവിൻ മൈനർ കറൻസി ഷെൻ ആകും. ഇന്ത്യയെ പോണ്ട് ചൈനാവിലും 100 മൈനർ കറൻസി ഒരു മേജർ കറൻസിയാകും. ഇന്ത്യാവിൻ അണ്ടൈ നാടുകളിൽ ഒന്നാകിയ ഇലങ്കയിൽ കറൻസി നോട്ട് ഇലങ്കൈ രൂപായ് എന്ന് ചൊല്ലപ്പെടുകിറത്. ഇലങ്കയിൻ 1 രൂപയ്ക്ക് ഇന്ത്യാവിൻ നികരവില 44 പൈസ ആകും.
இந்தியாவை போன்று இலங்கையிலும் 100 மைனர் கரன்சி ஒரு மேஜர் கரன்சியாகும். 100 சென்ட் தான் இலங்கையில் 1 ரூபாய். ஐரோப்பிய நாடாகிய அயர்லாந்து கரன்சி புண்டு என்னும் யூனிட்டில் சொல்லப்படுகிறது. இந்தியாவின் அதன் நிகர விலை 54.78 ரூபாயாகும். இங்கு மைனர் கரன்சி பிஜின், 100 பிஜின் 1 பவுண்டு. ஆப்பிரிக்க கண்டத்தில் பெரிய நாடுகளில் ஒன்றான லிபியாவின் கரன்சி தினார் ஆகும். அது நிகர விலை 35.70 ரூபாயாகும். மைனர் கரன்சி திர்ஹம் ஆகும். 1000 திர்ஹம் இங்கு ஒரு தினார் ஆகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ற நாட்டின் கரன்சியாகும் இது. 1972 அரபு எமிரேட்ஸ் என்ற நாடு அமுலில் வந்தது. இங்கு மேஜர் கரன்சி திர்ஹம், மைனர் கரன்சி ஃபில்ஸ். 100 ஃபில்ஸ் 1 திர்ஹம். நிகர விலை 12.69 காசு. நார்த் யமன், சவுத் யமன் என்னும் இரண்டு நாடுகள் 1978 யமன் அரபு குடியரசு என்ற பெயரில் ஒரு நாடாக மாறிவிட்டது. இந்த நாட்டின் கரன்சி ரியால் என்ற பெயரில் அறியப்படுகிறது. யமன் நாட்டு ரியால் 1 இந்தியாவில் நிகர விலை 25 பைசா மட்டுமே ஆகும். இங்கு மைனர் கரன்சி ஃபில்ஸ் என்றும் மேஜர் கரன்சி ரியால் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியாவை போல 100 மைனர் கரன்சி இங்கு ஒரு மேஜர் கரன்சி ஆகும். இந்தியாவின் அண்டை நாடாகிய பூட்டான் நாட்டு கரன்சியாகும் இது. இங்கு 100 சத்ரம் 1 நியூல்ட்ரம். மேஜர் கரன்சி நியூல்ட்ரம், மைனர் கரன்சி சத்ரம். இந்தியாவில் அதன் நிகர விலை 99 பைசாவாகும். ஆசிய கண்டத்தில் உள்ள இரண்டு நாடுகளாகும் வடகொரியா, தென்கொரியா ஆகியவை. அதாவது நார்த் கொரியா, சவுத் கொரியா என்னும் பெயரில் சொல்லப்படுகிறது. இரண்டு நாடுகளிலும் கரன்சி யூனிட் வோன் என்பதாகும். மைனர் கரன்சி சோன் ஆகும். வடகொரியாவின் கரன்சியை விட மிகவும் விலை குறைந்ததாகும் தென்கொரியாவின் வோன். இரண்டு நாடுகளிலும் 100 மைனர் கரன்சி ஒரு மேஜர் கரன்சி ஆகும். விரைவில் இரு நாடுகளும் ஒரு நாடாகும் என்ற சுப நோக்குடன் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து நாளிதுவரையில் மன்னராட்சி நடைபெற்று வரும் ஒரு நாடாகும் தாய்லாந்து. ஆசிய கண்டத்துள்ள இந்த நாடு முதலில் சயாம் என்னும் பெயரில் தான் அறியப்பட்டிருந்தது. இன்றைய ஆட்சியாளர் அதுல்ய தேஜ் மன்னராவார். இந்தியாவை போன்று 100 மைனர் கரன்சி தான் தாய்லாந்தில் ஒரு மேஜர் கரன்சி. தாய்லாந்தின் மைனர் கரன்சி ஸ்டாங் என்று சொல்லப்படுகிறது. 100 ஸ்டாங் 1 பட். ஒரு பட்டின் இந்திய நிகர விலை 1.15 ரூபாயாகும். ஐரோப்பா கண்டத்திலுள்ள இத்தாலி நாட்டின் கரன்சி லிரா என்ற யூனிட்டில் அறியப்படுகிறது. 2002 ஜனவரி 1 யூரோ கரன்சி இங்கு நடைமுறையில் வந்துள்ளது. ஒரு யூரோவுக்கு இந்தியாவில் 54 ரூபாய் நிகர விலையாகும். 100 சென்ட் 1 யூரோ. 2002 ஜனவரி 1 ஐரோப்பிய நாடுகளையும் சேர்த்து உலகில் 25 நாடுகளில் புழக்கத்திலிருந்த கரன்சிக்கு பதிலாக யூரோ கரன்சி அமலில் வந்துள்ளது. யூரோ உபயோகிக்கும் நாடுகளின் பணம் சம்பந்தப்பட்ட பொது கோட்பாடுகளை பிராங்க்ஃபர்ட் நகரை சார்ந்துள்ள ஐரோப்பிய மத்திய வங்கிதான் முடிவெடுக்கின்றது. ஜெர்மனி, பெல்ஜியம், ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், ஆஸ்திரியா, போர்ச்சுகல், பின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், அயர்லாந்து, இட்டலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, கிரீஸ், சான் மரினோ, மொனோக்கோ, அண்டோரா, வத்திக்கான், பிரெஞ்சு கயானா, மார்டினிக்யூ, மயோட்டி, மோண்டினிக்ரோ ஆகிய நாடுகளில் யூரோ அமலில் வந்துவிட்டது. ஆப்பிரிக்க கண்டத்தின் வடமேற்கு திசையிலுள்ள ஒரு நாடாகும் நைஜீரியா. பெட்ரோல் மற்றும் எண்ணெய் உற்பத்தி செய்து வெளிநாட்டு பணத்தால் வளமடைந்த இந்நாடு சமீப காலம் வரையில் இந்தியர்களுக்கு வேலை தேடிச் செல்லும் இடமாக இருந்தது. உள்நாட்டு கலவரம் அதிகரித்த போது நாட்டுப்பற்று கொள்கை தலை தூக்கியது. வெளிநாட்டு மக்களை கொலை செய்யும் எண்ணம் மக்களிடம் பிரகடமாகியது. இன்று நைஜீரிய மக்களை இந்தியர்களுக்கு பயமாகும். இங்கு கரன்சி யூனிட் நைரா, மைனர் கரன்சி கோபோ என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவை போன்று 100 மைனர் கரன்சி ஒரு மேஜர் கரன்சியாகும். இந்தியாவில் இதன் நிகர விலை 34 பைசாவாகும். பிரமிடுகளை கட்டி உலக புகழ் பெற்ற நாடாகிய எகிப்து ஆப்பிரிக்க கண்டத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்க, ஆசிய ஆகிய இரண்டு கண்டங்களிலாக பரவி கடக்கும் நாடாகும் எகிப்து. மெடிட்டரேனியன் கடல், அரபிக்கடல் ஆகியவற்றை இணைத்த சுயஸ் கனாலுக்கு சொந்தக்காரராகிய எகிப்து நாட்டின் கரன்சி எகிப்து பவுண்டு என்று சொல்லப்படுகிறது. 73.36 ரூபாயாகும் இந்தியாவில் இதன் நிகர விலை.
ഭാരതത്തിൽ 29 മാനിലങ്ങളിലും 6 മധ്യ മാഗാണങ്ങളിലും എന്നതുപോലെ ഒരു ഇന്ത്യ കുടിമകനുക്ക് പാസ്പോർട്ട് ഇൻട്രി പയണം ചെയ്യക്കൂടിയ അന്യ നാടാകും നേപ്പാളം. നമ്മുത് അണ്ടൈ നാടാകിയ നേപ്പാളം ചെറുതുകാലം വരയിൽ ഉലകിലേയെ ഒരേ ഇന്ദു രാജ്യമാകയിരുന്നത്. ഇന്ത്യവെ പോണ്ടേ രൂപായ് എന്നും കറൻസി യൂണിറ്റ് താൻ ഇങ്ങു ഉള്ളത്. നേപ്പാളത്തിൻ ഒരു രൂപയ്ക്ക് 63 പൈസ വാകും ഇന്ത്യവിൽ നികരവില. ഇങ്ങു 100 പൈസ ഒരു രൂപയാകും. ഉലകിലേയെ നാലാവത് പെരിയ നാടാകും ഐക്യ അമേരിക്കൻ നാടുകൾ. വിളയാട്ട് ചീട്ടുകൾ കറൻസി നോട്ടുകളായി മാറിയ വരലാറ് താൻ അമേരിക്കൻ നാട്ടിലുള്ളത്. 1776 ഐക്യ അമേരിക്കൻ നാടുകൾ ഉദയം ചെയ്തപോത് 13 മാനിലങ്ങൾ ഇരുന്നത്. ഇന്ന് ഹവായ് തീവയും ചേർത്ത് 53 മാനിലങ്ങൾ ഐക്യ അമേരിക്കൻ നാടുകളിലുള്ളത്. മേജർ കറൻസി ഡോളർ, മൈനർ കറൻസി സെൻറ്റാകും. വളരുംതോറും പിളരുവത് അരശിയൽ കക്ഷികളിൽ കോട്പാട് മറ്റുമല്ല. 1991 ഗോർബച്ചേവിൻ ആഴ്ചയും പോത് പഴയ USSRലിരുന്ന് പിരിന്തുപോന 15 സോഷ്യലിസ്റ്റ് കുടിയേറ്റികളിൽ ഒന്നാകും മോൾഡോവ. 2002 മോൾഡോവ നാട്ടിൻ ഒരു പകുതി ട്രാൻസ്നിസ്ട്രിയ എന്ന പേരിൽ തനി നാടാക പിരിന്തു പോനത്. ഇന്ന് വരയിൽ ഐനാവിൽ ഉറുപ്പിനർ പദവി കിടക്കാതെ ഇന്നാട്ടിൻ മേജർ കറൻസി ന്യൂ റൂബിൾ എന്നും മൈനർ കറൻസി കൊപ്പക് എന്നും ചൊല്ലപ്പെടുകിറത്. ഇന്ത്യക്ക് ഭാരതം എന്ന് വരലാറ്റ് ചിറപ്പുമിക്ക ഒരു പെയർ ഉള്ളതുപോലെ പോളന്ത് നാട്ടുക്ക് പോൾസ്ക എന്ന് നാട്ടുപെയർ ഉള്ളത്. ഐറോപ്പ ഖണ്ഡത്തിലുള്ള ഇന്നാട്ടിൻ മേജർ കറൻസി സ്ലോട്ടി എന്നും മൈനർ കറൻസി ഗ്രോസി എന്നും ചൊല്ലപ്പെടുകിറത്. 100 മൈനർ കറൻസി ഇങ്ങ് ഒരു മേജർ കറൻസിയാകും. നികരവില 11.78 രൂപയാകും. ഉലകിലേയെ മിക വില ഉയർന്ന കറൻസിയിൽ ഇരണ്ടാവത് ഇടം പെട്ടുള്ള കറൻസി ബഹ്റൈൻ കറൻസിയാകിയ ദിനാർ ആകും. ഒരു ബഹ്റൈൻ ദിനാർക്ക് ഇന്ത്യവിൽ നികരവില 109.21 രൂപയാകും. 1000 മൈനർ കറൻസിയാകും ഇങ്ങ് ഒരു മേജർ കറൻസി. പെട്രോൾ മറ്റും എണ്ണയെ ഉൽപ്പത്തി ചെയ്ത് ഏറ്റുമതി ചെയ്ത് വെളിനാട്ടു പണം തിരട്ടിയ അറബ് നാടാകും ബഹ്റൈൻ. വില അധികമായ കറൻസികളിൽ 3ാമത് ഇടത്തെ പെട്ടുള്ള നാടാകും സുൽത്താനേറ്റ് ഓഫ് ഒമാൻ. 1000 മൈനർ കറൻസിയാകും ഇങ്ങ് ഒരു മേജർ കറൻസി. നികരവില 105.99 രൂപയാകും. സുൽത്താൻ ആഴ്ചി നടൈവറും വളമാന നാടാകും ആശിയ ഖണ്ഡത്തിൽ ഇന്തോനേഷ്യ നാട്ടുക്ക് കിഴക്കെയുള്ള ബ്രൂണൈ എന്നും നാട്. ഡോളർ ഇങ്ങ് കറൻസിയാകും. ബ്രൂണൈ ഡോളർക്ക് ഇന്ത്യവിൽ നികരവില 29.07 രൂപയാകും. 100 സെന്റ് ഒരു ബ്രൂണൈ ഡോളർ. പ്ലാസ്റ്റിക് കറൻസി ശൈലിയിലുള്ള നാടുകളിലൊന്നാകും ബ്രൂണൈ. വട അമേരിക്ക ഖണ്ഡത്തിൻ തെൻകിഴക്കു പകുതിയിലുള്ള ബെലീസ് എന്നും നാട്ടിൻ നാട്ടുമക്കളെ മൂപ്പൻ എന്ന് ചൊല്ലപ്പെടുകിറത്. കീമു 1500 കാലയളവിൽ ഇങ്ങ് മായൻ നാഗരികം വളർച്ചയടൈന്ന് വിട്ടത്. 1973 വരയിൽ ഹോണ്ടുറാസ് എന്ന പേരിൽ അറിയപ്പെട്ടിരുന്ന ഇന്ത നാട് 21/9/1981 ബ്രിട്ടീഷുകാരിടമിരുന്ന് സ്വതന്ത്രം അടൈന്നത്. ഏഗിപ്തെ തവരെ പിരമിഡ് ഉരുവാക്കിയ നാടാകും ബെലീസ്. ബെലീസ് നാട്ടിൻ കറൻസി ഡോളർ ആകും. 100 സെന്റ് ഇങ്ങ് ഒരു ഡോളർ ആകും. തങ്ക തകിടിൽ ഉരുവാക്കിയ നോട്ടുകളെയും ഇങ്ങ് വെളിയിട്ടുള്ളനർ. പെട്രോളിയം പൊരുട്കളെ ഉൽപ്പത്തി ചെയ്ത് വെളിനാട്ടു പണം തിരട്ടിയ പണ്ടയ പേർഷ്യ ഇന്ന് ഇസ്ലാമിയ റിപ്പബ്ലിക് ഓഫ് ഇറാൻ എന്ന് ചൊല്ലപ്പെടുകിറത്. മേജർ കറൻസി റിയാൽ. 100 മൈനർ കറൻസി ഒരു മേജർ കറൻസിയാകും. നികരവില കുറയുന്നുള്ള കറൻസികളിൽ ഒന്നാകും ഇത്. ആഫ്രിക്കാവിൻ വടക്കു പകുതിയിലുള്ള ഒരു നാടാകും ലിബിയ. ലിബിയാവിൻ മേജർ കറൻസി ദിനാർ, മൈനർ കറൻസി ദിർഹം. ലിബിയാവിൻ ഒരു ദിനാർക്ക് ഇന്ത്യവിൽ നികരവില 33.16 രൂപയാകും. ആഫ്രിക്ക ഖണ്ഡത്തിൻ വടകിഴക്ക് എല്ലയിൽ ചെങ്കടലോരമാക ഉള്ള എത്തിയോപ്യ എന്നും നാട്ടിൻ കറൻസി ബിർ എന്ന് ചൊല്ലപ്പെടുകിറത്. 100 സെന്റ് ഒരു ബിർ. ഇന്ത്യവിൽ നികരവില 5.69 രൂപയാകും. വട അമേരിക്ക ഖണ്ഡത്തിൻ വടകിഴക്ക് പകുതിയിലുള്ള ഒരു ചെറു ദ്വീപ് ആകും ജമൈക്ക. കറൻസി ഡോളർ ആകും. ഇന്ത്യവിൽ ജമൈക്കൻ ഡോളർക്ക് നികരവില 79 പൈസ ആകും. മൈനർ കറൻസി സെൻ. 100 മൈനർ കറൻസി ഒരു മേജർ കറൻസി ആകും.
ആഫ്രിക്ക കണ്ടത്തിൻ വടമേർക്ക് പകുതിയിലുള്ള ചെറുനാടാകും ഖാന. ഖാന നാട്ടിൻ കറൻസി സിഡി എന്നും യൂണിറ്റിൽ അറിയപ്പെടുന്നത്. 1000 സിഡിക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 54 രൂപയാകും. 100 മൈനർ കറൻസി ഇങ്ക് 1 മേജർ കറൻസി. ആഫ്രിക്ക കണ്ടത്തിൻ മത്തിയിലുള്ള ഒരു നാടാകും കോങ്കോ. കറൻസി യൂണിറ്റ് ഫ്രാങ്ക്, മൈനർ കറൻസി സെൻറ്റൈൽ. ആഫ്രിക്ക കണ്ടത്തിൻ വടമേർക്ക് പകുതിയിലുള്ള ഒരു ചെറുനാടാകും ടോഗോ. ഫ്രഞ്ച് കോളനിയാകിയിരുന്ന ഇന്നാട്ടിൻ മേജർ കറൻസി ഫ്രാങ്ക്, മൈനർ കറൻസി സെൻറ്റൈൽസ്. ഇന്ത്യയിൽ സഹോദര നാടാകിയ പാകിസ്ഥാനിൽ മേജർ കറൻസി രൂപായ്, മൈനർ കറൻസി പൈസ. ഇന്ത്യയിൽ ഒരു പാകിസ്ഥാൻ രൂപയ്ക്ക് നികരവിലെ 82 പൈസവാകും. പാകിസ്ഥാൻ നാട്ടെ ഉരുവാക്കി മുതൽ ജനാധിപതിയാകിയിരുന്ന മുഹമ്മദ് അലി ജിന്നാവിൻ ചിത്രം താൻ കറൻസി നോട്ടിൽ ചിത്രിത്തുള്ളനർ. ഇന്ത്യാവിൻ സഹോദരനാടാകിയ ബംഗ്ലാദേശ് മേജർ കറൻസി ടാക്ക, മൈനർ കറൻസി പൈസ. 100 മൈനർ കറൻസി 1 മേജർ കറൻസിയാകും. ഇന്ത്യയിൽ നികരവിലെ 81 പൈസവാകും. രൂപ എന്നും കറൻസി ഉപയോഗത്തിലുള്ള 8 നാടുകളിലൊന്നാകും മാലദ്വീപ്. മൈനർ കറൻസി ലാറി. 100 മൈനർ കറൻസി 1 മേജർ കറൻസിയാകും. നികരവിലെ 3 രൂപ 88 പൈസ. 16 വർഷങ്ങളായി തുടർന്ന് യുദ്ധം ചെയ്തും മികത്തോൽവിയെ ചന്തിത്ത അമേരിക്ക ഐക്യനാടുകൾ പിന്തിരുമ്പിയ പോലെ അതുവരെയിൽ 2 രാജ്യങ്ങളാകിയിരുന്ന വടവിയറ്റ്നാം, തെൻ വിയറ്റ്നാം ആകിയ നാടുകൾ ഇണൈന്ത് 1 വിയറ്റ്നാം ആകെ മാറിവിട്ടത്. വിയറ്റ്നാം കറൻസി ഡോങ് എന്ന പേരിൽ അറിയപ്പെടുന്നത്. മൈനർ കറൻസി ഇല്ലേ. വിയറ്റ്നാമിൻ 1000 ഡോങ്ക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 22 പൈസവാകും. ഉലകിൽ മിക അധികമാണ് മുസ്ലിങ്ങൾ ഉള്ള ഇസ്ലാമിക നാട് ഇന്തോനേഷ്യ ആകും. ഇന്ത്യ മഹാസമുദ്രത്തിൽ ചിതറിക്കിടക്കും ചെറുതും പെരുതുമാകിയ 1000ക്കുമേർപ്പെട്ട തീവുകളിൽ സമൂഹമാകും ഇന്തോനേഷ്യ. ഇയർക്കൈ കോളാറിനാൽ വരുടാ വരുടം പെരും ചേതത്തുക്കുള്ളാകും ഇത് ഇന്ത്യയെ പോണ്ട് വളരും നാടാകും. കറൻസി റുപ്പിയ, മൈനർ കറൻസി ഇല്ലേ. 1000 ഇന്തോനേഷ്യ റുപ്പിയാവുക്ക് ഇന്ത്യാവിൻ നികരവിലെ 10 രൂപയാകും. ഇന്ത്യാവിൻ അണ്ടൈ നാടുകളിൽ ഒന്നാകിയ അഫ്ഗാനിസ്ഥാനിൻ മേജർ കറൻസി അഫ്ഗാനി, മൈനർ കറൻസി പൾസ്. 100 മൈനർ കറൻസി 1 മേജർ കറൻസി. 10,000 അഫ്ഗാനിക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 76 രൂപയാകും. ആശിയ കണ്ടത്തിൽ ഇന്തോനേഷ്യാവുക്ക് വടക്കു ദിശയിൽ ഉള്ള ദ്വീപുകൂട്ടങ്ങളാകും ഫിലിപ്പീൻസ് നാട്. മേജർ കറൻസി പിസോ, മൈനർ കറൻസി സെൻഡാവോ. 100 മൈനർ കറൻസി 1 മേജർ കറൻസി. ഫിലിപ്പീൻസ് നാട്ടിൻ ഒരു പിസോവുക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 92 പൈസവാകും. ആശിയ കണ്ടത്തിലുള്ള ഇറാഖ് നാട്ടിൻ മേജർ കറൻസി ദിനാറാകും, മൈനർ കറൻസി ഫിൽസ്. 1000 മൈനർ കറൻസി ഇറാഖിൽ 1 മേജർ കറൻസിയാകും. ആഫ്രിക്ക കണ്ടത്തിൻ മത്തിയിലുള്ള ഒരു ചിന്ന നാടാകും സോമാലിയ. മേജർ കറൻസി ഷില്ലി, മൈനർ കറൻസി സെൻഡസിമി. 100 മൈനർ കറൻസി 1 മേജർ കറൻസി. സോമാലിയാവിൻ 1000 ഷില്ലിങ്ങിക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 18 രൂപ 30 പൈസവാകും. ഉലകിലുള്ള 120 കോടി മുസ്ലിങ്ങൾക്കും പുനിത ഇടമാകിയ മെക്ക മദീന ആകിയ നഗരങ്ങളെ കൊണ്ട് കിങ്ഡം ഓഫ് സൗദി അറേബ്യ KSA നാട് എണ്ണൈവളത്താൽ ഉയർന്ന നിലയെ പെറ്റുള്ളത്. മേജർ കറൻസി റിയാൽ എന്നും മൈനർ കറൻസി ഹലാല എന്നും അറിയപ്പെടുന്നത്. 100 ഹലാല 1 റിയാൽ. 1 സൗദി റിയാലിക്ക് ഇന്ത്യയിൽ നികരവിലെ 13 രൂപ 60 പൈസവാകും. ഉലകിൽ മികവും അഴകാന ഇടം എന്ന് പുകഴ് പെട്ട നാടാകും സിംഗപ്പൂർ. ആശയ കണ്ടത്തിലുള്ള മലേഷ്യാവുക്ക് അരികെയുള്ള ഇന്ത് നഗരത്തിൻ അഴകുക്ക് കാരണം അന്നാട്ടിൻ കട്ടായമാന ചട്ടങ്ങളാകും. മേജർ കറൻസി ഡോളർ, മൈനർ കറൻസി സെൻറ്റ്. 100 സെൻറ്റ് 1 ഡോളർ. 100 മൈനർ കറൻസി അങ്ക് 1 മേജർ കറൻസിയാകും. ഇന്ത്യയിൽ നികരവിലെ 26.91 രൂപയാകും. അമൈതി പെരിങ്കടലെയും അറ്റ്ലാന്റിക് പെരിങ്കടലെയും ചേർത്ത് വഹിക്കും പനാമ കാൽവായി. വട അമേരിക്ക തെന്നമേരിക്ക ഖണ്ഡങ്ങൾക്കിടയിൽ ഉള്ളത്. 82 കിലോമീറ്റർ നീളമുടിയ ഷെയർക്കയാണ് ഇന്ത കാൽവായിൻ പണിയിനാൽ മട്ടുമേയാകും 1903 നവംബർ 3 കൊളംബിയ നാട്ടിലിരുന്ന് പനാമ എന്നും നാട് ഉദയമാനത്. ഇങ്ക് കറൻസി ബൽബോവ 80 ആകും. ഇന്ത്യയിൽ ഇതൻ നികരവിലെ രൂപായ് 40.99 ആകും. 100 സെൻറ്റസിമോസ് 1 ബൽബോവ ആകും. ഇന്ത്യ സ്വതന്ത്ര പോരാട്ട കാലത്തിൽ വെള്ളയറുകളെ ഇന്ത്യയിലിരുന്ന് വെളിയേറ്റ് ജപ്പാൻ നാട്ടു ഉദവിയുടെ നേതാജി സുഭാഷ് ചന്ദ്രബോസ് ഇന്ത്യൻ നാഷണൽ ആർമി ഉരുവാക്കിനാർ. വിരൈവിൽ ഇന്ത്യാവുക്ക് ആംഗ്ലേയറുകളിടമിരുന്ന് സ്വതന്ത്രം കിടക്കും എന്ന് ഉറുതിയാകിയ നേതാജി സ്വതന്ത്ര ഇന്ത്യയിൽ ഉപയോഗിപ്പതർക്കാകെ 10,000 രൂപയും കറൻസി നോട്ടെ വടിവമേത്ത് അച്ചിട്ടാർ.
துரதிருஷ்டவசமாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் நேதாஜி நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் அச்சிட்ட இந்த கரன்சியானது உபயோகத்தில் வரவில்லை. அதன் செராக்ஸ் நகல் தான் இங்கு காண்கிறது. 2008 ஏப்ரல் மாதம் உலகில் விலை உயர்ந்த கரன்சிகளுடைய நாடுகள் பெயர்கள் வரிசைப்படி: குவைத், பஹ்ரைன், ஒமான், லாட்வியா, பிரிட்டன், ஃபாக்லாந்து தீவுகள், ஜிப்ரால்டர், கேய்மான் தீவுகள், சென்ட் ஹெலினா தீவு, ஜோர்தான், அசர்பைஜான், கியூபா, கானா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பஹாமாஸ், பர்முடா, பனாமா ஆகியவைகள் ஆகும். கடந்த சில வருடங்களாக நிகரவிலை குறைந்த கரன்சி நோட்டுடைய நாடுகளின் விவரம் வருமாறு: 1994 ஜனவரி மாதம் அங்கோலா நாட்டின் நோவோ கரன்சி மிகவும் நிகரவிலை குறைந்திருந்ததாக காணப்படுகிறது. 1995 ஜூலை மாதம் துருக்கியின் லிரா மிகவும் விலை குறைந்த கரன்சியாகிவிட்டது. 1996 மே மாதம் முதல் 1999 நவம்பர் மாதம் வரையில் அங்கோலாவின் குவான்சா என்ற கரன்சி மிகவும் விலை குறைந்ததாக காணப்பட்டது. 1994 டிசம்பர் மாதம் முதல் 2004 டிசம்பர் மாதம் வரையில் துருக்கியின் லிரா என்ற கரன்சி உலகில் மிகவும் விலை குறைந்த கரன்சியாக திகழ்ந்தது. 2005 ஆகஸ்ட் மாதம் மொசாம்பிக் மெட்டிக்கல் உலகில் மிகவும் நிகரவிலை குறைந்த கரன்சியாக திகழ்ந்தது. 2006 ஜூலையில் சிம்பாப்வே என்ற நாட்டின் டாலர் நிகரவிலை மிகவும் குறைந்துவிட்டது. 2007 வியட்நாம் டோங் விலை மிகவும் குறைந்துவிட்ட கரன்சியாக திகழ்ந்தது. 2008 ஏப்ரல் மாதம் உலகில் கரன்சி நோட்டின் நிகரவிலை மிகவும் குறைந்துள்ளது சிம்பாப்வே நாட்டின் டாலர் ஆகும். பிளாஸ்டிக் நோட்டுகளின் உபயோகத்தை உலகுக்கு எடுத்து காட்டியது ஆஸ்திரேலிய நாடு ஆகும். ஈரம் படியாத போர்வையுள்ளதனால் கிழிந்து விடாமலும் சுத்தமாகவும் நீண்டகாலம் நோட்டுகள் உபயோகிக்கலாம். மறுபாகம் தெரியுமளவில் தெளிவாக அமைந்துள்ளதனால் போலி நோட்டுகளின் வளர்ச்சியை முறியடிக்க செய்கிறது. இன்று 25 நாடுகளுக்கு பொதுவான கரன்சி நோட்டாகிய யூரோ பிளாஸ்டிக் நோட்டுகளாகும். இதை தவிர புரூனை, இந்தோனேஷியா, இலங்கை, பாப்புவா நியூகுனியா, குவைத், தாய்லாந்து, ரொமேனியா, வியட்நாம், குவாட்டிமாலா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், லாட்வியா, மலேசியா, மாலத்தீவ், சிங்கப்பூர், மேற்கு சமோவா ஆகிய பல்வேறு நாடுகளில் தற்பொழுது பிளாஸ்டிக் நோட்டுகள் உபயோகத்தில் உள்ளது. இதை தவிர உலகில் பல்வேறு பாகங்களிலுள்ள வங்கிகளில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆகியவை வெளியிட்டுள்ளனர். நம் கையில் நோட்டுகளோ நாணயங்களோ தங்கமோ இல்லை என்றாலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆகியவற்றால் கொடுக்கல் வாங்கல் நடத்தலாம். முக்கிய கவனத்திற்கு: யுத்தம், வறட்சி, பேமாரி, நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை கோளாறுகள், தொற்றுநோய், எரிமலை வெடித்தல், கள்ளப்பணம், கடத்தல் போன்ற சட்டவிரோதமான செயல்கள், உற்பத்தி குறைதல் போன்று பல்வேறு காரணங்களால் உலக நாடுகளில் பணத்தின் நிகரவிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இங்கு குறிப்பிட்டுள்ள நிகரவிலை 2006 அக்டோபர் மாத நிகரவிலையின் அடிப்படையிலாகும் என்பதை கவனிக்கவும். பிரிட்டிஷ் ஆட்சியாளராகியிருந்த விக்டோரியா ராணியின் சித்திரமாகும் உலகிலேயே முதன் முதலாக வெளியான பெனி பிளாக் என்னும் தபால் ஸ்டாம்பில் கொடுத்துள்ளது. 1852 சிந்து மாகாணத்திலிருந்து வெளியிட்ட சிகப்பு வண்ணமுடைய ஷிண்டேடாக் என்னும் தபால் ஸ்டாம்பாகும் இந்தியாவிலும் ஆசிய கண்டத்திலும் வெளியான முதல் தபால் ஸ்டாம்பு. 1947 ஆகஸ்ட் 15 தேதி பிரிட்டிஷாரிடமிருந்து இந்திய சுதந்திரம் அடையும் வரையில் ஆசிய கண்டத்திலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் உள்ள பல்வேறு வெளிநாடுகளுக்காக இந்திய தபால் ஸ்டாம்புகளை உபயோகப்படுத்தியிருந்தனர். இன்று உலகில் பல்வேறு நாடுகளிலாக தீர்க்க சதுரம், சமச்சதுரம், முக்கோணம், வட்ட வடிவம் ஆகிய விதவிதமான உருவங்களில் ஸ்டாம்புகள் புழக்கத்தில் உள்ளது. தபால் கட்டணம் முன்னதாக கிடைப்பதற்காக 1837 கிரேட் பிரிட்டனில் தபால் சீர்திருத்தம் நடப்பாக்கினார். அதன் பொருட்டு பிரிட்டிஷ் குடிமகனும் சமூக பணியாளரும் ஆங்கில மொழி ஆசிரியருமாகிய ரோலந்து ஹில் என்பவர் பசையால் ஒட்டுமாறு தபால் ஸ்டாம்புகளின் உபயோகத்தை குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு கருத்தை தெரிவித்தார். இன்று ஒவ்வொரு நாடும் பல்வேறு வண்ணங்களிலும் விதவிதமான வடிவங்களிலும் மிக அழகான ஸ்டாம்புகளை வெளியிடுவதில் போட்டியுடன் கவனம் செலுத்துகின்றனர்.
கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகளை ஒரு தடவை மட்டுமே வெளியிடுகின்றனர். ஆனால் டெஃபினேட்டிவ் ஸ்டாம்புகளை முடியும் தருணத்தில் வருமானத்திற்காக மீண்டும் மீண்டும் அரசு அச்சிட்டு வெளியிடுகின்றனர். அனைத்து நாடுகளும் கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகளையும் டெஃபினேட்டிவ் ஸ்டாம்புகளையும் வெளியிடுகின்றனர். இந்திய கப்பற்படைக்கு சொந்தமாகிய INS தரங்கிணி என்னும் கப்பலை 23/1/2003 முதல் 25/4/2004 வரையில் நடத்திய சமுத்திர ஆராய்ச்சியை முன்னிட்டு வெளியிட்ட தபால் ஸ்டாம்பாகும் இங்கு காணப்படுகிறது. முக்கிய வரலாற்று நிகழ்ச்சிகள், பெருமைக்குரிய தலைவர்கள் ஆகியவற்றின் ஞாபகார்த்தமாக பல்வேறு நாடுகள் பெருவாரியான கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகளை வெளியிட்டுள்ளனர். ஒரு தடவை மட்டும் அச்சிட்டு வெளியிடும் ஸ்டாம்புகளை கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்டாம்புகளை திரட்டுபவர்களுக்கு முழு உருவத்திலும் பயன்படுத்துவோருக்கு இதற்குள் காட்டியுள்ள உருவத்திலும் கிடைக்கின்றது. தனியாக கிழித்து எடுக்கும் பாகம் மட்டுமே கவரில் ஒட்ட வேண்டும். நமது நாட்டின் தந்தையாகிய காந்தியடிகளின் சித்திரமுடைய இந்த ஸ்டாம்புகள் டெஃபினிட்டிவ் ஸ்டாம்புகளுக்கு சிறந்த உதாரணமாகும். நீண்டகால உபயோகத்திற்காக அரசு வெளியிடும் ஸ்டாம்புகளாகும் டெஃபினிட்டிவ் ஸ்டாம்புகள். டெஃபினிட்டிவ் ஸ்டாம்புகள் குறைவதற்கு ஏற்றவாறு மீண்டும் அச்சிட்டு வெளியிடப்படுகின்றன. 2 அல்லது அதற்கு மேல் அதிகமான ஸ்டாம்புகளை சேர்த்து வைத்தால் மட்டும் பூரணமாகும் சித்திரங்களுடைய ஸ்டாம்புகளை பார்ஷியல் ஸ்டாம்பு என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியிலுள்ள தம்மாம் துறைமுக நகரத்தையும் அண்டை நாடாகிய பஹ்ரைன் நாட்டின் தலைநகராகிய மனாமா நகரையும் இணைத்து கொண்டு 28 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு மேம்பாலத்தை சவுதி அரசின் முழு செலவில் 1991 வேலை முழுமையாக்கப்பட்டு அன்றைய சவுதி அரேபிய அரசராகிய ஃபஹது மன்னர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் ஞாபகார்த்தமாக அச்சிட்ட 40 ஹலால விலையுடைய ஸ்டாம்பாகும் இது. 20 ஹலால விலையுள்ள 2 ஸ்டாம்புகள். ஒவ்வொரு பகுதியும் நாம் தனியாக வாங்கி உபயோகிக்கலாம். இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து வைத்தால் மட்டுமே 2 மாநகரங்களையும் இணைக்கும் கிங் ஃபஹது மேம்பாலம் காண முடியும். ஒவ்வொரு நாடும் தலைவர்களின் ஞாபகார்த்தமாக கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகளை வெளியிடுகின்றனர். செடி கொடிகள், பூக்கள், பறவைகள், மிருகங்கள், வாகனங்கள் ஆகியவை பல்வேறு வண்ணங்களிலும் அளவிலும் உருவத்திலும் தயாரிப்பதில் ஒவ்வொரு நாடும் அதிக அக்கறை காண்பிக்கின்றனர். தேசிய முக்கியத்துவமுடைய நிகழ்ச்சிகளுக்கும் விழாக்களுக்கும் கொமமரேட்டிவ் ஸ்டாம்புகளை வெளியிடுகின்றனர். அரசின் முக்கிய வருமானத்தின் பகுதியை டெஃபினிட்டிவ் ஸ்டாம்பு தருகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் மக்களுடைய பரம்பரை உடைகள், நாகரிக பண்பாடு, இயற்கை தோற்றம் முதலியவை அந்தந்த நாடுகளின் ஸ்டாம்புகளில் தெரிகின்றன. சீன குடியரசு அதாவது தைவான், சுல்தானேட் ஆஃப் ஒமான் ஆகிய நாடுகளின் ஸ்டாம்புகளிலெல்லாம் ஆண் பெண் உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாம்புகளை வெளியிட்டுள்ளனர். 2001 முதல்தான் நான் நாணயங்கள், கரன்சி நோட்டு, ஸ்டாம்பு ஆகியவற்றின் கண்காட்சியை நடத்த ஆரம்பித்தது. முதன் முதலாக கரன்சி கண்காட்சியை நான் நடத்தியது பரவூரை சார்ந்த கொச்சங்காடி என்ற இடத்திலுள்ள ஒரு மஸ்ஜித்திலாகும். தொடர்ந்து கேரளாவின் உள்ளூர்களிலும் வெளியேயுமாக பல்வேறு இடங்களிலுள்ள உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்களுக்காக பொது இடங்களிலும் நாணய கண்காட்சியை நடத்தி வருகிறேன். பரவூர் சன்ஸ்கிருத் மேல்நிலை பள்ளி, புல்லங்குளம் மேல்நிலைப்பள்ளி, ஆதர்ஷ வித்யாபவன், இன்ஃபென்ட் ஜீசஸ் மேல்நிலைப்பள்ளி, பரவூர் வொக்கேஷனல் மேல்நிலைப்பள்ளி கைதாரம், அரசு மேல்நிலைப்பள்ளி ஏழிக்கர, அரசு மேல்நிலைப்பள்ளி சேந்தமங்கலம், விவேக சந்திரிகா மேல்நிலைப்பள்ளி புத்தன்வேலிக்கர, சென்ட் ஜோன் பாப்டிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி ஆலிவாய், ராமவர்ம யூனியன் மேல்நிலைப்பள்ளி செராயி, சென்ட் பிரான்சிஸ் மேல்நிலைப்பள்ளி ஆலிவாய், அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி இருஞ்சாலக்குட, அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி பரவூர், எஸ் என் ஜிஸ்ட் கல்லூரி மாஞ்சாலி, எஸ் என் கலை கல்லூரி மாலியங்கர,
എസ് എൻ പൊറിയൽ കല്ലൂരി കെടാമംഗലം, ഹോളിമാത കല്ലൂരി മനക്കപ്പടി, പറവൂർ ബാർ അസോസിയേഷൻ ആകിയ ഇടങ്ങളിൽ ഒന്നർക്കും മേലാക നാണയ കറൻസി കൺകാഴ്ചയായി നടത്തിയുള്ളതിൽ പറവൂർ അഞ്ചൽ അലുവലകത്തിൻ ചാർബാഗ് ഫിലാറ്റലിക് എക്സിബിഷനെയും ഞാൻ നടത്തിയുള്ളതിൽ ഇന്ത്യയിലും വെളിനാട്ടിലുമാകെ ഉലകിൻ പൽവേറു രാജ്യങ്ങളിൽ പഴയതും പുതിയതുമാണ് നാണയങ്ങൾ കറൻസി നോട്ടുകൾ സ്റ്റാമ്പുകൾ ആകിയവറ്റ് എനിക്ക് അൻപളിപ്പാകെ തന്ന് കൺകാഴ്ചി നടത്തുവർക്ക് ഉതവിയ അനേത്ത് നൻപുകൾക്കും ഈ വേളയിൽ എനത് നന്ദിയെ തെരിവിത്തുകൊള്ളുകയും വണക്കം.